பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பரவலாக ஒரு கேள்வி, எல்லாருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் தான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, எண்ணத்திலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் எண்ணத்திலிருந்து எண்ணத்தோட பிடியிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக உலகத்தில் இன்னும் சைக்காலஜிக்கல் வேர்ல்டில் பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த ஒரு விஷயத்துலேருந்து விடுபட்டால் நான் ஃப்ரீ ஆகிடுவேன் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் உளவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி மிகவும் கஷ்டப்படுறாங்க, மிகவும் அதனால் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம கிளாரிட்டியாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. எண்ணம்னா என்னங்க பார்க்கலாமா? ரைட். எண்ணம்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பதியுது, பதிந்த ஒரு விஷயம் என்னுடைய இங்கே நம்ம வந்து இது மனசுன்னு சொல்லலாம், இது அறிவுன்னு சொல்லலாம். நம்ம பிரிச்சுக்கிறதுக்கு இங்கே மனசுலேருந்து நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம், சந்தித்த உடனே நாம் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச அத்தனை பதிவுகள் பேர் தான் வந்து மெமரின்னு சொல்கிறோம். அதில் இருக்கலாம், இல்லை அந்த சூழ்நிலைக்கு நமக்கு வந்து கோவப்படுற இயல்பு இருக்கலாம், வருத்தப்படுற இயல்பு இருக்கலாம், பொறாமைப்படுற இயல்புலாம், என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கையில் நாம் ஒரு சூழ்நிலையை முதன் முறையாக அட்டன் பண்ணும்போது என்ன மாதிரி எண்ணம் வரும், என்ன மாதிரி உணர்வு வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு வெளிப்பட்ட பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறது. இந்த முதல் நிலையில் வருகிற எண்ணமும் உணர்வும் தாமாக வருவது, நம்மோட முயற்சி என்பது அதில் கொஞ்சமும் இல்லை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இது வந்து நமக்கே வந்துட்டு தான் நாம் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நாம் முயற்சி பண்ணி ஒரு எண்ணத்தை சிந்தித்தோம்னா அது நான் சிந்தித்ததாகும். என்னுடைய முயற்சியே இல்லாமல் வருகிற எண்ணத்துக்கு எனக்கே வந்து தான் நான் எடுத்துக்கிட்டு தான் படாத பாடுபடுறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயாவுடைய தாட் திங்கிங்கை நாம் இணைச்சி இங்கே பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம். அதாவது நம்முடைய மனதில் நம்முடைய முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் தாமாக மனதில் வெளிப்படுவதற்கு பேர் என்னங்க, தாட். எண்ணம்னு தமிழில் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் தாட்னு சொல்கிறோம். அப்படி வந்த எண்ணத்தின் மேலே நாம் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ நாள் சேகரித்து வச்ச ஒட்டுமொத்த தகவல் தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து எடுத்து வச்சு நம்முடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அதை டெவலப் பண்ணுறது சிந்திக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங். அதாவது நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்மிடம் வெளிப்படுவதற்கு பேர் தாட். கிட்டத்தட்ட வந்து தாட் அப்படிங்கிறது ஒரு அன்கான்ஷியஸ் பார்ட், ஏன்னா அது வந்த பிறகு தான் நமக்கு இப்படி ஒரு தாட் வந்திருக்கிறதுங்கிறதே நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். அப்போ வந்து அன்கான்ஷியஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம் எல்லைக்கு எட்டாவது தூரத்திலிருந்து நம்மிடம் வெளிப்படக்கூடியது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுறது கூட கிடையாது, நமக்குள்ளே பதிந்திருக்கிற ஒரு விஷயம் நம் அறிவுக்கு தெரிஞ்சு நம்மளை விட்டு ஃபேட் அவுட் ஆகிறது தான் எண்ணம்னு சொல்கிறோம். இன்னும் சரியாக சொல்லணும்னா, எண்ணம் என்பது பொதுவாக இன்கம்மிங் அப்படின்ட்டு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் எண்ணம் இன்கம்மிங்கா? கண்டிப்பாக கிடையாது. எண்ணம் என்பது ஒரு அவுட் கோயிங் ப்ராசஸ். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உள்ளே பதிந்திருக்கிற ஒரு விஷயம் எண்ணமாக மலர்த்தி கொண்டு என்னை விட்டு வெளியே செல்கிறது, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எண்ணம்னு சொல்கிறோம். நாம் ஆனால் என்ன புரிஞ்சுருக்குறோம் இவ்வளோ நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எண்ணம் என்பது எங்கேயோ இருந்து நமக்கு வருவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இல்லை. எண்ணம் என்பது, தாட் என்பது இன்கம்மிங் ப்ராசஸ், கண்டிப்பாக இல்லை. தாட் என்பது, எண்ணம் என்பது நம்மை விட்டு நம் மனதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு வெளியேற்றம் என்று பார்ப்பது தான் சரியான அறிவியல் பூர்வமான விளக்கம். அப்போது நம்ம மனசுக்குள்ளே பதிந்திருந்த ஒரு விஷயம் நம்மை விட்டு வெளியேறது தான் அது வந்து வெளியேற்றம். நீங்கள் உடல்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா, வெளியேற்றம் என்பது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தின் அடிப்படை. உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கல் வந்துட்டால் கூட உடம்பு ஃப்ரீயாகுது, ஒரு ஏப்பம் வந்தால் ஃப்ரீயாகுது, ஒரு சளி வெளியே வந்துட்டால் ஃப்ரீயாகுது, டாய்லெட்டு வெளியே போயிட்டால் உடம்பு ஃப்ரீயாகுது. அது மாதிரி எண்ணம் என்கிறது மனதில் வந்து பதிஞ்சிருக்கிற ஒரு மாதிரி ஒரு தேக்கம். அந்த தேக்கம் வெளியேறத வந்து நாம் என்ன பண்ணணும்னா, அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டு
எப்படி இந்த இயற்கை உபாதைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு விடு ஒரு ஃப்ரீனஸ் விட்டுருவோமோ அது மாதிரி மனம் வெளிப்படுத்துகிற எண்ண கழிவுகளுக்கு நாம் சுதந்திரம் அளித்து விட்டால் போதும். அப்போ வந்து அந்த ஃப்ரீ ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா அந்த அவுட் கோயிங் ப்ராசஸ் வந்து ரிலாக்ஸாக நிகழும்போது நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலிருந்து வெகு விரைவாக நிதானமாக செயல்படக்கூடிய தன்மைக்கு வந்துடுவீங்க. இப்போ நம்ம வந்து நிதானமாக வந்துட்டால் எனக்கு என்ன வந்திருக்குதுன்னு தெரியும், என்ன என்ன வந்திருக்குது, என்ன உணர்வு வந்திருக்குன்னு தெரியும். அதுக்கு நான் என்ன மாதிரி செயல் செய்யணுங்கிறது என்னுடைய அறிவுப்படுத்தி செய்ய வேண்டிய பகுதி. இப்போ வந்து என் மனசு வெளிப்படுத்துகிற எண்ணத்தையும் உணர்வையும் என்னால் ஒருபோதும் என்ன பண்ண முடியாதுங்க, சரி பண்ணுறதுக்கோ மாற்றி அமைக்கிறதுக்கோ சீரமைக்கிறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கைக்கு எட்டாத அன்கான்சியஸ் பார்ட் எண்ணம் அங்கே வந்து என்னுடைய அறிவுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை என்பதை என்னுடைய அறிவு தான் விளங்கி கொள்ள வேண்டும். இங்கே அறிவு தான் தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கணும், அதை தான் நாம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அறிவு புரிஞ்சுக்கிட்டதுனால அறிவுக்கு வெளியுலகத்தில் வேலை இருந்துச்சுன்னா நமக்கு ஏற்பட்ட எண்ணம் உணர்வு சம்பந்தமாக புறத்தில் எதுவும் செயல்பட வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்த எண்ணத்தை எடுத்து செயல்படுத்திக்கலாம். புறத்தில் செயல் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைன்னா நாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை விட்டுட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, ஒரு எண்ணம் வந்து எவ்வளோ நேரம் நீடிக்கும் தெரியாது. நமக்கு காத்தாலது ராத்திரியோட ஒரே எண்ணம் இருக்கா? அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? எந்த எண்ணமும் அடுத்து இந்த எண்ணம் தான் வரும்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு எண்ணத்தை நாம் பார்த்து நீடிக்க முடியுமா? இல்லை. ஒரு எண்ணத்தை நாம் பார்த்து குறைக்க முடியுமா? இல்லை. இப்படி ஒரு எண்ண உணர்வுகள் எந்த உணர்வுகள் கோபத்தை நீடிக்க முடியுமா, சிரிப்பை நீடிக்க முடியுமா, மகிழ்ச்சியை நீடிக்க முடியுமா, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோரீதியாக சைக்காலஜிக்கலாக இருக்கிற எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தீர்க்கமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மனம் வெளிப்படுத்துகிற எண்ணத்தில் என்னுடைய பிடியில் நீங்கள் சிக்கி தவிக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு அன்கான்சியஸ் பார்ட். இதில் வந்து கான்சியஸாக நான் எந்த வகையில் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அந்த ஒரு எண்ணத்தோட கோர பிடியிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளிப்பட்டுருவீங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணம் என்பது இன்கமிங் ப்ராசஸ் அல்ல, எண்ணம் என்பது ஒரு அவுட் கோயிங் ப்ராசஸ். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன், என் மனதுக்குள்ளே ஒரு 100,000 இல்லை 1 கோடி எண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. சொல்லுவாங்க, சார் என்ன தூங்க விடாமல் எண்ணமாக சதா வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எண்ணம் ஒரு அவுட் கோயிங் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கங்க. மனசு உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்யுது, உங்களுக்கு வேண்டாத குப்பையை அப்படி வந்து வாரி வெளியே தள்ளுது, வெளியேற்றமாக. நீங்கள் இந்த நிலையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெளியேற்றத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவீங்க. நீங்கள் வந்து வெகு விரைவில் இந்த ஒரு அன்பேலன்ஸ்லேருந்து சீக்கிரமாக பேலன்ஸுக்கு வந்துடுவீங்க. அப்போ வந்து ஒரு நீங்கள் அதாவது என்ன சொல்லுவோம், அந்த உணர்ச்சியப்பட்ட மனநிலையிலிருந்து நிதானத்துக்கு வந்து செயல்படக்கூடிய தன்மைக்கு வெகு விரைவில் வந்துடுவீங்க. அதுக்கு சாதாரணமாக தாட் என்பது அன்கான்ஷியஸ் பார்ட், திங்கிங் என்பது நம்முடைய முயற்சி கான்சியஸ் பார்ட் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் போதும், உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வேறு ஒரு புதிய பரிணாமத்தில் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து இந்த அதாவது என்ன சொல்கிறது, எண்ணம் என்பது அவுட் கோயிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கும் போது உங்களுக்குள்ளே இந்த மாற்றம் அற்புதமாக நிகழும். இதை எல்லோரும் உங்கள் லைஃப்பில் நீங்களே டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இன்றைக்கே டூ இட், செஞ்சு பாருங்கள்.